ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா காளான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது சாப்பிட்ருப்போம். அந்த காளான் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றிதாங்க இந்த பதிவின் மூலம் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த காளான் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் வளரும் ஒரு வகை தாவரமாகுங்க. பூஞ்சை தாவரம் கூட இதை சொல்லலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2000 மேற்பட்ட காளான் வகைகள் பறந்து விரிந்து காணப்படுகின்றன. அதில் என்னதான் நம்ம 2000 மேற்பட்ட காளான் வகைகள் காணப்பட்டாலும் நம்ம உணவில் சேர்ப்பதற்கு இல்லை மனிதன் உண்ணத்தக்க காளான்கள் பார்த்திங்கன்னா குறைந்த அளவே உள்ளது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்த காளான்களும் அதிக அளவு காணப்படுதுங்க. இதை நம்ம உண்பதற்கு ஏற்றது இல்லை, இது விஷத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த காளான்களில் பார்த்திங்கன்னா நாற்றம் அல்லது அப்படியே அழுகிய நிலை அல்லது முட்டை போன்ற வடிவம் இதெல்லாம் உண்ணத்தக்கது இல்லைங்க. துர்நாற்றம் வீசக்கூடிய காளான்களும் அதிகளவு காணப்படும். நம்ம உண்பதற்கு காளான் பார்த்திங்கன்னா பறந்து விரிந்த காளான், நல்ல தடிமனாக காளான்களை நம்ம சாப்பிடலாம். இல்லை உருண்டையாக உள்ள காளான்களையும் நம்ம சாப்பிடலாங்க. என்னதான் இந்த இயற்கையாக மண்ணில் வளரும் காளான் மட்டும் இல்லாமல் செயற்கையாகவே சிறு தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த காளான்களை விதைகள் மூலம் வளர்த்தும் விற்பனைக்கு தர்றாங்க. இது சூப்பர் மார்க்கெட், இது பெரிய பெரிய கடைகள் போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போவும் இந்த காளான்கள் கிடைக்குதுங்க. இந்த காளான் நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்ன நன்மைகள் பார்த்திங்கன்னா, நம்ம சிறுநீரகத்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடியதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி, காய்ச்சலாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டாலும் சரி இந்த காளான் வகை இல்லாமல் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நமக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உதவுதுங்க. மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தும் நாம் இதை தற்காத்து கொள்ளலாம். அதனால் காளான் சூப்பு போன்ற சூப்புகளையும் நம்ம பருகி வந்த மூலம் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளையும் குணமாக்க முடியுங்க. அதுக்கப்புறம் நம்ம நரம்பு மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு சரி இல்லை மக்கள் விவசாயத்தை சரி இப்போ நச்சுத்தன்மை அதிக அளவே இருக்குது. அதனால் நம்ம உடலில் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால அதிக அளவு கொழுப்பு வந்து நம்ம உடலில் தேங்குது. அந்த கொழுப்புகளில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குது. நம்ம உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற வேலையை செய்வதன் மூலம் இந்த கெட்ட கொழுப்பு பார்த்திங்கன்னா கரையுது. ஆனால் இப்போ யாரும் பெரும்பாலும் அதிக அளவு உடல் உழைப்பை எந்த ஒரு வேலைக்கும் தெரியல, எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்புமே நம்ம உடலில் அதிக அளவு தேங்குது. அந்த கெட்ட கொழுப்பை பார்த்திங்கன்னா நம்ம இந்த காளான் சாப்பிடுவது மூலம் முற்றிலுமாக கெட்ட கொழுப்புகளை பார்த்திங்கன்னா கரைச்சி நம்ம வியர்வின் மூலம் வெளியேற்றுதுங்கிறது அல்லது யூரின் மூலம் நமக்கு இது வெளியேற்றி தரக்கூடிய தன்மையை வேலையை இந்த காளான் வகை செய்கிறதுங்க. அதனால் அனைவருமே எப்போவாவது ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவையாவது காளான் வகைகளை உணவில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஹார்ட் அட்டாக்கும் சரி இல்லை நம்ம நரம்புகளில் பார்த்திங்கன்னா ரத்தம் அடைப்பு இது போன்ற பிரச்சனைகளும் அதிகமாக காணப்படுது. எல்லாத்துக்கும் காரணமே நம்ம உழைப்புத்தன்மை இல்லாதனால தான். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காளான் சாப்பிட்றனால கொழுப்பை கரைக்கிறனால அதுவே இந்த நரம்புகளில் தேங்குகிற கொழுப்புகளையும் இது தூயப்படுத்துதுங்க, தேங்க விடாமல் தடுக்கக்கூடியதுங்க. அதுக்கப்புறம் என்ன தான் காளானில் எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும் இதில் தீமைகள் இருக்க தாங்க செய்யுது. இந்த பதிவில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் நச்சு காளானும் இருக்கக்கூடியதுங்க. அதனால் நல்லா பார்த்து நல்ல காளானை நம்ம சாப்பிட்லாம். இப்போ எப்படி நல்ல காளானை கண்டுபிடிக்கும் பார்த்திங்கன்னா, இந்த காளானை நல்லா பொடி பொடியாக நறுக்கினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு பச்சை வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதை நறுக்கி நம்ம இதை கலந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கலந்தோம்னாவே நம்ம விஷத்தன்மை உள்ள காளானாக இருந்தால் அந்த வெள்ளை நிற காளான் பார்த்திங்கன்னா ஊதா நிறமாக காட்சியளிக்குங்க. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது விஷத்தன்மை வாய்ந்த காளான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காளானை பார்த்திங்கன்னா நம்ம சரியான முறையில் நறுக்கி கழுவாமல் இல்லை சரியான முறையில் நம்ம சமைக்காமல் இதை சாப்பிடுவது மூலம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஒவ்வாமையும் அலர்ஜியும் ஏற்படுத்தக்கூடியதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை சரிவர நம்ம வேகாமல் சாப்பிட்டாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு வாந்தியும் வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டையில் வறட்சி தன்மையை ஏற்படுத்தக்கூடியதுங்க. அதனால் இந்த காளானை நல்லா சரியான முறையில் வேக வச்சு உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. காளான் பார்த்திங்கன்னா தாய்ப்பாலை வத்த வைக்கும் தன்மை கொண்டதுனால பாலூட்டும் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த காளானை உணவில் சேர்த்துக்கிறத
தவிர்ப்பது பார்த்திங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காளான்களில் மியூசின் சக்தி இருப்பதுனால பார்த்திங்கன்னா கீழ்வாதம் உள்ளவருக்கு பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக இந்த காளானை தவிர்ப்பது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளான்களை நன்றாக சமைத்த பிறகே உணவில் சேர்த்து கொள்ள வேண்டுங்க. இந்த காளான் நன்மைகளும் தீமைகளையும் இப்போ நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கிங்க. நன்றி. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட ஒரு பெல்ட்டினை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.